தங்கள் மனைவிக்கும் மனவிலக்கு ஏற்பட்ட நிலையில் தற்போது நீ இருக்கிறா அல்லது இறந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறா? சிந்தித்து பாருங்கள். அன்று குடிப்பதற்கு வரைமுறை வேண்டாமா? உறவையே முறித்து விட்டீரே. மனைவியின் கழுத்திலிருந்து பறித்து ஓக்கும் உங்கள் மனைவிக்கு ஏது சொந்தங்கள், உறவுகள் ஏது? பறவைகளை மங்களம் உண்மை மீட்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டே ஒரு காலம் முடியாத என்ற நிலைமைக்கு நான் இப்போது வந்துவிட்டேன். மாங்கலியத்தை பறித்து வந்தீர்கள், நித்து விடுங்கள், குடித்து விடுங்கள், உமது ஆசை நிறைவேறிவிடும். அதற்கு மேல் என்ன செய்ய போயிருக்கிறீர்? குடிப்பதற்கு மாங்கலியத்தை பறித்து குடித்து விட்டீர்கள், மீண்டும் குடிப்பதற்கு என்ன செய்ய போகிறேன்? இந்த மாங்கலியத்தை சுமந்து உண்மை மனைவியை விட்டு விட்டு குடிப்பீரா? சொல்லுங்கள். மாங்கலியத்தை விலை மதிப்பிற்கு கொண்டு வந்த நீங்கள் உங்கள் மனைவியை விலை மாறாக மாற்ற மாட்டேன். என்ன வார்த்தை சொன்னீர்கள்? என்னையா வார்த்தை? நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லை. மாங்கல்யம் தான் மனைவி, மனைவி தான் மாங்கல்யம். அதையே சந்தைக்கரைக்கு கொண்டு வந்தவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் அந்த மாங்கல்யத்தை. அந்த மனைவியை இந்த நடுவிலிருந்து கொண்டு வர மாட்டீர்கள் என்பது என்ன உத்தரவாதம்? தாலிக்கு அப்புறம் மனைவி தான், மனைவி தான் தாலியா? பல மோசமாக குறிப்பிட்டேன். இப்படி நீங்க சொல்லுவது என் மனைவியை பிக்க எடுக்க வைக்க அந்த கேவலமான நிலைமையில நான் ஆளாகிவிட்டேனா? என் மனைவியை பிக்க எடுத்து வச்சு குடிக்க வேண்டுமா? ஆமா, இருந்ததை அனைத்தையும் பிடுங்கி விட்டேன். நீங்க சொல்வது உண்மைதான். கடைசியாக தாலியவும் பிடுங்கி வந்து விட்டேன். குடிப்பதுக்கு நீங்க சொல்லுவது போல் மனைவியை திக்க எடுத்து வச்சுதான். அப்படி மோசமான குடிகாரன் ஆகிவிட்டனே. ஐயோ, குடும்பம் மனைவி இல்லையா? குடும்பம் எல்லாத்தையும் கேட்டவுடனே காட்டி காட்டி கொடுத்தாரு என் மனைவி. கடைசியாக அவளை பிச்சை எடுக்க வச்சு நான் குடிக்க வேண்டும் நினைக்க ஆளாகிவிட்டேன். நீங்கள் யாருக்கு எனக்கு தெரியும்? இந்த மங்களத்தோட அன்பர்கள் நண்பர்கள் நிறைய பேர் என்னுடன் சேர்ந்து என் காசு பணம் சொத்து நகைநட்டு அனைத்தையும் அழிச்சு கூட்டிக் கொண்டே குடிச்சு எல்லாத்தையும் குடித்துவிட்டார்கள். அன்று இதே மாதிரி ஒரு வார்த்தை யாராவது சொல்லி இருந்தால் நான் திரும்பியிருப்பேன். ஆனால் எதற்கும் ஆசைப்படாமல் திரும்பி ஒரு வார்த்தை சொல்லி என்னை உணர்த்திவிட்டீர்கள். தயவு செய்து இதை மன்னித்து விடுங்கள். தாங்கள் எவ்வளவுதான் மதுவுக்கு அடிமையாக இருந்தாலும் மனைவி மக்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்க என்பதை அறிந்து கொண்டு சற்று தரைக்குறவாக கூறியதும் மதவிலிருந்து தெளிந்து வந்துவிட்டேன். நான் என் தெய்வம் இயேசுவின் மீது இருந்து வைத்த விசுவாசம் உண்மையா என்று புரிந்து விட்டேன். நிச்சயமாக அந்த இறைவன் மீது சாட்சியாக சொல்கிறேன், உண்மை நல்வழிப்படுத்த என்னால் முடியும். அந்த இறைவனின் அனுக்கிரகம் தற்போது தங்களை சார்ந்துள்ளது. அன்பரே, நான் ஒரு வழி சொன்னால் கேட்பீரா? கேட்கிறேன். இதுக்கு மேலே கேட்காம விட்டால் நான் மனிதனே கிடையாது. தாங்கள் மனம் உகந்தால் என் வற்பொருத்தலாய் கருதாமல் இருந்தால் உண்மை இந்த மதுவில் இருந்து விடுவிக்க கிறிஸ்துவின் இறை சட்டப்படி நான் சில கொள்கைகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. என் வற்பொருத்தலாய் கருதாமல் தாங்கள் மனதாரம் அதை ஏற்றுக்கொள்கிறீரா? ஐயா, நீங்க சொல்லுவதெல்லாம் உண்மைதான். நான் குடிச்சு குடிச்சு என் ரத்தத்துல எனக்கு ரத்தம் இருக்கா இல்லையானே தெரியல. குடிச்சு குடிச்சு என் நரம்பெல்லாம் எல்லாமே முடிஞ்சு வச்சு. ஆனால் நீங்க சொல்லும்போது நான் கேட்டேன், புரிய விட்டேன். அன்பரே, இதோ பாருங்கள் சிலுவை. இந்த சிலுவையானது ஒரு காலத்தில் அவமான சின்னம்,
கல்வரிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அவமான சின்னம். என்று இயேசு இந்த சிலுவையில் மரித்தாரோ அன்றே இந்த சிலுவை மரணம் தடைபட்டது. இந்த பாவ சிலுவைக்கு பாவ விமோச்சனம் கொடுத்தது நம் ஆண்டவர் இயேசுதான். ஆகவே இந்த சிலுவையின் நாயகனே நம் இயேசுதான். இந்த பாவ சிலுவைக்கு பாவ விமோச்சனம் கொடுத்த இயேசு உமது மதுவின் பிடியிலிருந்து நீ மீள்வதற்கு மோச்சனம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த இயேசுவின் மறைமுகமான பெயரை சிலுவை நாயகம் என்று உமக்கு பெயரிட்டு உமக்கு திருமுழுக்களிக்க நான் ஆயத்தமாக உள்ளேன். தாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டால் அந்த கடமையை செய்ய நான் இப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். நண்பரை ஏற்றுக்கொள்கிறேன். உமது விருப்பப்படி தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் உமக்கு சிலுவை நாயகம் என்று பெயரிட்டு உம்மை கழுவுகிறேன். மங்களம் மறைந்ததாக இருக்கட்டும். சிலுவை நாயகம் தங்கள் முன்னணியில் அது மலர்ந்ததாக இருக்கட்டும். அன்பரே தங்கள் இல்லம் செல்லுங்கள். நடந்ததை மனைவி மக்களிடம் எடுத்து கூறுங்கள். அவர்களும் அழைத்துக் கொண்டு என் இருப்பிடம் வாருங்கள். என்னால் முடிந்த உதவி அவர்களுக்கு செய்து உம்மை புறக்கணிக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்தில் உமையும் உமது குடும்பத்தாரையும் புகழ்மிக்க போற்றுதலுக்குரிய குடும்பமாக மாற்ற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாருங்கள் போவோம். அருளானந்தர் சேசு சபை அருளானந்தர் சேசு பாங்கநேரி பகுதியில் முகாமிட்டு இருக்கும் குமார பப்பிள்ளை அவர்கள் என்னை கைது செய்து இழுத்து வருமாறு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். என்னை கைது செய்ய காரணம் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். அன்பரே தங்கள் எஜமானர் கொடுத்த கட்டளையை தாராளமாக நிறைவேற்றுங்கள். மாற்றம் மனமாற்றம் எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.
அவளும் எமது மக்களை பாகனேரி பகுதி மக்களை எல்லாம் ஏமாற்றத்தானே. சங்க தமிழ் வளர்த்த அங்கவை மதுரையில் அன்றைக்கு நீ ஆட்சி செய்த அருந்தவச்செல்வர் முத்து கிருஷ்ணப்பா நாயக்கரின் முழுமதியாய் வீட்டிருந்து இம்மாமரவ நாட்டுக்கு சீதனமாய் வந்த சீராளரே, சிறப்பித்த நாள் முதலாய் சிறட்டையிலே சிற்றரசரை போல் சிலம்பொழித்து முதன்மை மந்திரியை முழுமதி பெற்று சத்தியத்தை நிலைநாட்டும் சரித்திர நாயகனாய் பாகனேரில் முகாமிட்டு இருக்கும் முத்து குமாரப்ப பிள்ளை அவர்களே, குள்ள நரிக்குள்ள கோமாளை, நீவி நீடுநிவாள இந்த துறவி அருளானந்தரன் உள்ளார்ந்த அன்பையும் ஆசிரியையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் வெள்ளை குளத்தில் இறைப்பணியில் திணைத்திருந்த போது தங்களது ஆணைப்படி தங்களது தளபதி சங்கிலித்தவரான கைது செய்யப்பட்டு தங்கள் முன் நிறுத்தப்பட்டு இருக்கிறேன். என் மீது சுமத்தப்படும் குற்றங்கள் பெயர் மாற்றம், மொழி மாற்றம், உடை மாற்றம். எடுத்துரைக்கிறேன், கேளுங்கள். எம் தாயகத்தில் திருமுழுக்கின் வழியில் தச்சு மொழியில் எனக்கு வைத்த பெயர் ஜான்தே பிரிட்டோ. அப்பெயரை நாம் தமிழ் மக்கள் எடுத்துரைப்பதில் உச்சரிப்பில் வெகு சிரமப்பட்டார்கள். அவர்களை சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டு என் பெயரை தமிழில் மொழி மாற்றம் செய்து அருள் ஆனந்தர் என்று மாற்றியிருக்கிறேன். மொழி மாற்றத்தை குறிப்பிட்டு எம் தாயகத்தில் எனது தாய்மொழி டச்சு மொழி. அம்மொழியை இந்த மக்கள் அறிந்திருக்க எந்த வகையிலும் சாத்தியக்கூறு அல்ல. பலருக்காக ஒருவர் மட்டும் உட்படுவது சால சிறந்தது என்ற எண்ணத்தில் இவர்கள் பேசுகின்ற தமிழ் மொழியை நான் கற்றுக்கொண்டு இவர்களுக்கு இறைப்பணி ஆற்றி வருகிறேன். உடை மாற்றத்தை குறிப்பிட்டு எம் தாயகத்தில், அதாவது போர்ச்சுக்கல் நாட்டின் தேசிய கொடியில் முக்கிய வர்ணம் வகிப்பது கருமை. அந்த தேசிய ஒருமைப்பாட்டின் உட்கருத்தை எடுத்துரைக்கும் வகையில் பொதுநல சேவையில் ஈடுபடுவோர் அனைவரும் கருப்பு நிறத்திற்கு முக்கியம் கொடுத்து நான் என் தாயகத்தில் கருப்பு நிற அங்கி அணிந்திருந்தேன். இந்த தமிழகம் வந்தபோது இங்குள்ள மக்களிடம் வித்தியாசமாக மற்றொரு போற்றக்கூடிய விதத்தில் விளங்க வேண்டும் என்று மற்றவர் உள்ளத்தில் வேண்டா வெறுப்பு நினைவுகள் இருந்தும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகளுக்கு நான் ஒரு சமாதான புறவாக விளங்க வேண்டும் என்றும் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வசதி படைத்தவன் ஏழ்மைக்காரன், இவன் வேண்டியவன் வேண்டாதவன், இவன் போற்றக்கூடியவன் தூற்றக்கூடியவன், இவன் நம் இனத்தவன் பிற இனத்தவன் என்று வேறுபாடு இன்றி ஒரே உள்ளத்தில் ஒரே இடமாய் மற்றவர்களை பாங்குடன் அவர்கள் நடத்த வேண்டும், வெள்ளை உள்ளமாக திகழ வேண்டும் ஒரு குரு என்பதற்காக இந்த வெள்ளை நிற அங்கியை தேர்ந்தெடுத்தேன். சிவப்பு நிற கச்சையானது இருபாலருக்கும் பொருந்தும். ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவன் பத்து கட்டளையில் குறிப்பிட்ட கருத்துக்களை மீறி தீய இச்சைகளை ஒரு குரு நாடி சென்றான், அவருடைய இறுதி காலத்தில் இறைவனின் தீர்ப்பின்படி அவருக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்று அந்த குரு அறியவும் கடவுளுக்குள்ளதை கடவுளுக்கும் செசாருக்குள்ளே செசாருக்கும் என்ற கருத்தின்படி ஒரு குரு தவறு செய்துவிட்டார், அவரை தண்டிக்க அவரை படைக்கப்பட்ட இறைவன் இருக்கிறார், அதை விடுத்து சாதாரண அற்ப மனிதராகிய நாம் ஒரு குருவை தண்டித்தால் அந்த தண்டிக்கப்பட்ட பொது நிலையில் இருக்கும் இறுதி காலத்தில் இறைவன் தீர்ப்பின்படி அவர்களுக்கு இறை சட்டத்து தீர்ப்பு காத்திருக்கிறது. அந்த ஆபத்தை உணர வேண்டும் என்பதற்கு இருமாளரும் அறிய வேண்டிய எண்ணத்தில் அந்த சிவப்பு கச்சையை அறிந்திருக்கிறேன். ஆகவே பிறர் உள்ளத்தை சிதைக்கும் வகையில் எந்தவித கவலை எண்ணத்திலும் நான் இதை செய்யவில்லை என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியாக சென்று கொண்டிருந்தது எனது பாகனேற்பு. அதில் புதிதாக வந்து புரிந்து எங்கள் மக்களை எல்லாம் மனதை மாற்றும் ஆய வித்தைகளை காட்டி யோத பிரசங்கம் செய்து கொண்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றேன். இப்படியே போனால் எங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் தெளிவற்ற நிலைக்கு ஆளாகி உங்களுக்கு பின்னால் வரக்கூடும். இப்பொழுது நினைத்தாலும் நான் எப்பேற்பட்டவன் என்பது உனக்கு புரியாது. இப்பொழுது நினைத்தாலும் கூட உன் மீது பயங்கரமான குற்றத்தை சுமத்த முடியும். எப்படி? ராமநாதபுரம் சேதுபதி அரண்மனையை திருட்டு போன நகைகள் அனைத்தும் நீயும் சகாக்களும் திருடியதாக கூறி அவரின் கையாலே என்னால் தண்டனை வாங்கி உனக்கு தர முடியும். வேண்டாம் இந்த உரிய விளையாட்டு.
எனது மக்கள் எல்லாம் அன்பாக நான் சொன்னதை கேட்டு அருமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். என் நாட்டு மக்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய தேவையில்லை. உனக்கு வேண்டும் என்றால் வேறு ஊர்களுக்கு சென்று பிரசங்கம் செய்கின்ற அளவிற்கு வேண்டிய பொன்மணிகளும் திரவியங்களும் ஒரு அரபு புதையின் இதை பெற்றுக்கொண்டு மரியாதையாக எனது நாட்டை விட்டு போய்விடும். குமார பட்டிலே வருகிறேன். உண்மைக்கு புறம்பானது நான் நிராயுத பாணியாக தங்கள் முன் நிற்கிறேன். என் மீது தங்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தால் என் இருப்பிடத்திற்கு தங்களது ஆட்களை அனுப்பி வையுங்கள். அவர்கள் பரிசோதித்து என் இருப்பிடத்திலிருந்து ஒரு சிறிதளவு பொருளோ பொருளை எடுத்து விட்டால் தாங்கள் என் மீது சுமத்தப்படும் குற்றம் அனைத்தையும் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் எமக்கு 1000 பொற்காசுகளும் அரபு குதிரையும் தருவதாக கூறுகிறேன். மண் ஆசை பொன் ஆசை பெண் ஆசை அறியாதவன் நான். எனக்கென்று எந்த ஆசைகளும் கிடையாது. எனக்கு என் கொள்கைகளே பெரிதும். ஆகவே நீர் விலை கொடுத்து என்னை பெறவும் முடியாது. உமது அரசியல் சுற்றமும் என்னிடம் படித்தார். சங்கிலி தேவா கேட்டாயா? எனது திறமை அறியாமல் பேசுகிறாய். என்ன ஆணவம்? எவ்வளவு அன்போடு கூடிக்கொண்டிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நமது நாட்டிலே புகுந்து மக்களின் மனதை மாற்றி நமது ஆலயங்கள் எல்லாம் அடைபட காரணமாக இருந்திருக்கின்றன. இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன என்பது அவன் புரிந்து கொண்டான். நமது தெய்வங்கள் எல்லாம் குந்தளித்து ஆத்திரத்தில் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்க இவன் ஏதோ சமாதான பேச்சுகளில் பேசிக்கொண்டே இருக்கின்றான். இந்த பாகனேரி பகுதியை ஆட்சி எதற்காக எனக்கு கொடுத்தார் ரங்கநாத சேதுபதி? இன்று ராமநாதபுரம் சேதுபதி அவர்கள் எனது ஆலோசனைப்படிதான் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு தெரியாது. நான் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். மரியாதையாக சொல்கிறேன், ஏற்பட்ட குழம்புகளுக்கு நீரே முடிவுட வேண்டும். அனைத்து தெய்வங்களும் ஆத்திரத்தில் இருக்கிறது. அதன் ஆத்திரங்கள் சாந்தியடையவும் எனது மனம் பொறுக்கவும் ஒருமுறை ஓம் நமச்சிவாய என்ற எங்கள் தெய்வத்தின் திருமந்திரத்தை கூறிவிட்டு நான் தருவதை பெற்றுக்கொண்டு சென்றேன். குமாரப்பப்பிள்ளை அவர்களே, இங்கு உள்ள இந்து மத தேவாலயங்கள் பூட்டப்பட்டதற்கு நான் காரணம் என்று குறிப்பிடுகிறேன். சத்தியமாக சொல்கிறேன், அதற்கு நான் காரணம் அல்ல. உமக்கு தெரிந்த வழியில் நீர் இறைவனை போற்றுகிறீர். நான் அறிந்த வழியில் நான் இறைவனை போற்றுகிறேன். சமஸ்கிருதத்தின் வழியில் இந்து மத தேவாலயங்களில் அந்தணர்கள் கூறுகிற ஜபங்கள் என்ன? ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயண நமக என்று குறிப்பிடுகிறேன். அதே அர்த்தத்தை எமது வேதாகவும் ஏழை கோலத்தில் பிறந்த இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். கன்னியின் வயிற்றில் மகனாய் பிறந்து இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கும் இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று எமது வேதாகவும் போற்றுகிறது. ஓம் ஸ்ரீ பிரம்ம புத்தாய நமக என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பிதாவின் மகனாய் வீற்றிருக்கும் இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று எமது வேத ஆகமத்தின் படி குறிப்பிடுகிறேன். ஓம் ஸ்ரீ விவித்ராய நமக என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். விருத்த சேதம் செய்து கொண்ட இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று நான் போற்றுகிறேன். ஓம் ஸ்ரீ பஞ்ச சகாய நமக என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 5 காயங்களை பெற்று உலகத்தில் அவதரித்த இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று நான் வணங்குகிறேன். ஓம் ஸ்ரீ விரிச்ச சூழ அருந்தாய நமக என்று அவர்கள் போற்றுகின்றனர். விரிந்த சூழம் போன்ற சிலுவையில் தன்மையில் நித்த இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று நான் போற்றுகிறேன். ஓம் ஸ்ரீ பிரீம் பங்காய நமக என்று அவர்கள் போற்றுகின்றனர். மரணத்தை வென்று ஜெயித்த இறைவா உயிர்த்த இறைவா உம்மை நான் போற்றுகிறேன் என்று நான் போற்றுகிறேன். ஓம் ஸ்ரீ தர்ஷாமூர்த்திய நமக என்று அவர்கள் போற்றுகின்றனர். இந்த உலகில் மனிதனாய் பிறந்து தட்சனின் மகனாய் வளர்ந்து எம்மை காத்து லட்சிக்க இறைவா உம்மை போற்றுகிறேன் என்று நான் போற்றுகிறேன். மக்களே, குமாரப்பப்பிள்ளை அவர்களே, தாங்கள் முகாமிட்டு இருக்கும் இந்த பாகனேரி பகுதிக்கு 4 திசைகளில் இருந்து வந்து சேரலாம். ஆனால் வந்து சேருகின்ற இடம் ஒன்றுதான். ஆகவே நீர் அறிந்த முறையில் இறைவனை போற்றுகின்ற நான் அறிந்த வரையில் இறைவனை நான் போற்றுகிறேன். ஆகவே எல்லாம் ஒன்றுதான். வழி வருகின்ற விதம்தான் தவறே தவிர யாரும் எந்த மதத்தையும் பூசிக்கவில்லை, தூற்றவும் இல்லை என்பதை பணிவோடு சமர்ப்பிக்கிறேன்.
மேலும் உண்மையும் எம்மையும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவரசையும் படைத்து காத்து வரும் இறைமகன் இயேசு ஒருவரே நான் அறிந்த தெய்வம். அத்தெய்வத்தின் திருநாமத்தை தவிர வேறு எந்த தெய்வத்தின் திருநாமத்தை ஒருபோதும் நான் உச்சரிக்க மாட்டேன். என்னையா இதற்கு இந்துக்கள் சொல்கின்ற வேதமும் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் கிறிஸ்துவ மதம் கூறுகின்ற வேதமும் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று நீரே ஒப்புக்கொள்கிறேன். அதை விடுத்து ஒருமுறை இந்து தெய்வமான சூர்மானின் திருமந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற திருநாமத்தை கூறு என்று கூறினார். மறுக்கு எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் என்கிறேன், ஆனால் எங்கள் தெய்வத்தை பெயரை சொல்ல மறுக்கிறேன். என்ன விளக்கம் இது? எனக்கு ஒன்றே புரியவில்லை. நான் இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன், என் சொல்லுக்கு நீரே கட்டுப்படவில்லை என்று வந்தவன், என் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் என்னை எப்படி மதிப்பார்கள்? ஆகையால் மரியாதையாக கூறுகிறேன், ஒரே ஒரு முறை எங்கள் தெய்வத்தின் திருமந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற திருமந்திரத்தை கூறிவிட்டு என் நாட்டை விட்டு ஓடிவிடு. குமாரப்ப பிள்ளை அழுது தாங்கள் அன்பாக கேட்டாலும் சரி, அரட்டி மிரட்டி கேட்டாலும் சரி, என் தெய்வம் இயேசுவை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன், பிற தெய்வத்தை உலமாற ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க சொல்கிறாய் எவ்வளவு தந்திரங்கள் என்னால் செய்ய முடியும் என்பதை உணராமல் பேசுகிறாய். வேற்று நாட்டு கரன் என்பதால் விட்டு வைக்கிறேன். உன் வாயிலிருந்து ஒருமுறை கூட எங்கள் தெய்வத்தின் திருமந்திரம் வராதா? வர வைக்க முடியும், அது என்னால் முடியும். இப்பொழுதே பார் என்ன செய்கிறேன் என்று பார். தவறுகளுக்கும் தண்டனைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு சித்திரவதை செய்தாவது வாயிலிருந்து ஒருமுறையாவது ஓம் நமச்சிவாய என்ற திருமந்திரத்தை வரவழைக்கிறேன். சங்கரி தேவா எங்கிருந்து வந்த ஒருவன் என் சொல்லுக்கு செய்ய மடுக்க மறுக்கிறார். என்ன ஆணவம், என்ன தெளிவு, இவனுக்கு என்ன துணிச்சல்? நமது பகுதியிலே, நமது பாகநேரி பகுதியிலே மக்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு நான் கூறுகின்ற வார்த்தைக்கு கட்டுப்படாமல் ஆத்திரத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறான். நீ என்ன செய்வாயோ, எது செய்வோ அது எனக்கு தெரியாது. சகல அதிகாரம் உனக்கு தெரிந்து என்ன சித்திரவதை செய்தாலும் சரி, ஒருமுறை நான் தெய்வத்தின் திருமந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற அந்த திருமந்திரத்தின் வாயிலிருந்து வரவழைக்க வேண்டும். இது என் கட்டளை. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து மன்னர்களிடம் போர்க்கொடி தூக்குகிறான் இந்த அயோக்கியன். இந்து மத நாமத்தை ஓம் நம சிவாய் என்று சொல்லியிருந்தீங்களா? இல்ல சொல்லிவிட்டு என்னிடம் சொல்லிவிட்டு நீ சென்றாலும் அரசனிடம் கூறி உனக்கு விடுதலை வாங்கி தருவேன். கல்வா